இனிய உறவுகளுக்கு இன் தமிழ் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய முட்டை பணியாரம் தான் செஞ்சு காட்டியிருக்கேன். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம், இல்லைனா ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 8 முட்டை கிட்ட எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த முட்டை 2 அடசல் பணியாரம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா பொடியாக தான் நறுக்கி சேர்த்தணும். பெருசாக சேர்த்துனிங்கன்னா முட்டை கூட சரியாக வேகாது, ஏன்னா முட்டை சீக்கிரமாக வெந்துடும், அப்புறம் வெங்காயம் மட்டும் நறுக்குன்னு இருக்கும். அதனால் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வீட்டில் குழந்தைங்க இல்லைன்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நல்லா மைன்யூட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லியும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன், அதுவும் 2 டேபிள்ஸ்பூன். உங்களுக்கு வேணும்னா 2 பச்சை மிளகாய் கூட நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்த்துலை. மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன். நம்ம ஏன்னா மிளகு இதில் சேர்த்த போகிறோம். 1 ஸ்பூன் கிட்டே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகு மிளகாத்தூள்லாம் பார்த்து சேர்த்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதே மாதிரி 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன். முட்டை சேர்த்தும்போது பெருங்காயம் சேர்த்துனா தான் நல்லா ஜீரணமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு நான் 1/4 ஸ்பூன் கிட்டே சேர்த்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இதெல்லாமே 1 ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிளெண்டர் அது இதெல்லாம் தேவை கிடையாது. ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிங்கனாவே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதை 1-5 நிமிஷம் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பணியார் நல்லா சாஃப்டாக வரும், முட்டை நல்லா அடிக்கணும். அதனால் 1-5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா சாஃப்டாக வரணும். இப்போ பணியார கலர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் சேர்த்துனிங்கன்னா வாசனையாக இருக்கும். முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். குழியில் 3/4 வாசி அளவுக்கு மட்டும் முட்டையை ஊற்றினா போதும், ஏன்னா முட்டை நல்லா பொங்கி வரும். அது இல்லாமல் நமக்கு திருப்பத்துக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் குழியில் 3/4 வாசி அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். இது 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். முட்டையை பொறுத்த வரைக்கும் அப்படியே வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இதை 2 நிமிஷம் வேக வச்சுட்டு திரும்பவும் திருப்பி போட்டு வேக வைக்கணும். இதை திருப்பி 2-3 தடவை போட்டு வேக வச்சோம்னா தான் ரொம்ப சாஃப்டாக வரும். இல்லைனா அடியில் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். முட்டை பணியாரம் எப்போயுமே இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லா சாஃப்டாக வரும், இல்லைனா ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்து திருப்பி வேக வைங்க. பாருங்கள் இப்போ அடிப்பக்கம் வந்திருக்கு. இப்போ நான் இதையும் நான் திருப்பி விட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி 1-2 நிமிஷத்துக்கு 1 தடவை திருப்பி போட்டு வேக வச்சோம்னா தான் நல்லா சாஃப்டாக வேகும். அவ்வளோதான், பணியாரம் 2 பக்கமே வந்துருச்சு. கலரும் நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு. இது தாங்க கணக்கு. பணியாரத்தை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி போட்டு 2-3 தடவை எடுத்திங்கன்னா பணியார் ரொம்ப சாஃப்டாக வரும், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரியே பண்ணுங்கள். நம்ம மீதி இருக்க முட்டையும் எல்லாமே அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் தாங்க இருக்க பணியாரம் எல்லாமே நம்ம போட்டு எடுத்துடலாம். பர்ஃபெக்டான முட்டை பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடும். இது எந்த சாப்பாடு கூட வேணாலும் வச்சுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சேலத்தில் இளம்பிள்ளைங்கிற ஏரியா கிட்டே இது ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடயே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. குறுநிறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.